स्प्रिंग समर आटम विंटर नालु पर्वंगल इलवेनिल कोडई इलयुदिर विंटर पनी पनिकालम अप्पडिनु सोल्रार इलवेनिल कालम कोडई कालम इलयुदिर कालम पनिकालम अप्पडिनु नालु सोल्रार सिरु पोळुदु एन्नु सोल्लुम्बोधु अदिलेयुम अवर नालु दान सोल्रार डॉन ज़ेनिथ सनसेट डार्कनेस एन्नु नालु सोल्रार विडियल उच्चि माले इरुल एन्नु नांगु पगुदिगळाय अवर पिरिक्किरार उपलब्ध उलर्स நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாதை இது தொல்காப்பிய சங்க இலக்கிய கோட்பாட்டில் அவர் என்ன பண்றார் உலகம்ங்கிறது மனித உலகம் மாந்த உலகம் வேர்ல்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்று அடுத்தது விலங்கு உலகம் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் தாவர உலகம் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் கனிப்பொருள் உலகம்னு சொல்றார் உலோகங்கள் கனிப்பொருள் உலகம் அப்புறம் உருவமற்ற உலகம் ஒன்னு சேர்த்துக்கிறார்
அன்ஃபார்ம்டு வேர்ல்ட், உருவமற்ற உலகம்ங்கிறது ஆறுகள் கடல்கள் இதுகளை சேர்த்துக் கொண்டு வர்றார். எனவே இவர் இந்த நிலம் பொழுது இப்படி பிரிச்சுக்கிறார், இந்த அடிப்படையில் தான் பிரிக்கிறார் பாருங்க. அதாவது இந்த முதற் பொருள்னு தொல்காப்பியர் நிலத்தையும் பொழுதையும் சொல்லியிருக்கார். அதையே அவர் முதற் பொருளாக எடுத்துக்கொண்டு நிலத்தையும் பொழுதையும் அவர்களுடைய நாட்டிற்கு ஏற்ற முறையில மரத்திற்கு ஏற்ற முறையில நான்கு பருவங்களாகவும் நான்கு சிறு பொழுதுகளாகவும் பிரித்துக்கொண்டு இந்த உலகங்களை இந்த மாதிரி பிரிச்சுக்கிறார். அப்புறம் என்ன பண்ற, ரெண்டு விதமா இலக்கியங்களை மொத்தமா ரெண்டு விதமா பிரிக்கிறார். அந்த இந்த சொன்னது காப்பியங்கள், தும்பியல் நாடகங்கள், இன்பியல் நாடகங்கள், இறங்கற்பாக்கள், அங்கதங்கள்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இரண்டு விதமாக பிரிக்கலாம், இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னன்னா டிராஜிக் விஷன், காமிக் விஷன், இன்பியல் நோக்கு, தும்பியல் நோக்கு. வாழ்க்கையை வந்து ஆப்டிமிஸ்ட்னு சொல்றோம்ல, அவங்க ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட், வாழ்க்கை துன்பமே நிறைந்தது அப்படிங்கிறது, வாழ்க்கை இன்பமயமானது அப்படிங்கிற ரெண்டு விதமான நோக்கு, வாழ்க்கை நோக்கு விஷன், அத காமிக் விஷன், டிராஜிக் விஷன். இது எல்லா இலக்கிய வகைகளிலையும் ஒவ்வொரு இலக்கிய வகையிலும் காமிக் விஷன் உள்ள இலக்கியங்கள் உண்டு, டிராஜிக் விஷன் உள்ள இலக்கிய வகைகள் உண்டுங்கிறதுனால ஒன்னே அப்படி பிரிச்சு காட்டுற இந்த மாதிரி பண்ணிக்கல. அப்புறம் தலைமை பாத்திரம், நமக்கு தலைமை பாத்திரம் வந்து தலைமையும் தலைவனும் தலைமை பாத்திரங்கள் தெளிவாப்பிய மரபில் மனிதர்களுக்கு தான் இங்க இடம். அவர் என்ன பண்றாரு, தலைமை பாத்திரம் வந்து அந்த ஹீரோ தான் தலைவன், அதை இயேசுதான் தலைமை பாத்திரம். இந்த துணை இயேசுனா இயேசுவினுடைய வடிவத்தில் மாந்தர்கள் அப்படிங்கிற இதுல ஹீரோஸ் அப்படி அவங்க தான் தலைமை பாத்திரங்கள். அப்புறம் துணை பாத்திரங்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம துணை பாத்திரங்கள் நமக்கு நிறைய இருக்கு, தோழி பாங்கன் செவிலி இதெல்லாம் நம்ம துணை பாத்திரங்களா. அவர் துணை பாத்திரங்கள்னு சொல்றது தந்தை, தாய், தோழன், மணப்பெண், அவர் சொல்ற பிரைட், அப்புறம் அரக்கன், சூனியக்காரி அப்படி அந்த பட்டியல் அங்க இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். துணை பாத்திரங்கள்னு இவ்வளவையும் கொண்டு வர, இதை வந்து ரெண்டு பட்டியல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியறது, எல்லா மொழி இலக்கியங்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு கோட்பாடு என்பது தொல்காப்பியருடைய கோட்பாட்டிற்கு நெருக்கமானது, இத்தனை கோட்பாட்டிற்கு நெருக்கமானது. ஏன்னா இந்த இதேதான் இருக்கு, முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள்ங்கிற அடிப்படையில் தான் அவர் பேசுறார். முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள்ங்கிற அடிப்படையில பேசுறார். அந்த அடிப்படை, அந்த பேசிக் வொகாபுலரி இரண்டிலும் ஒன்றுதான், பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படையான அமைப்பு இரண்டு கோட்பாடுகளிலும் நெருக்கமான உறவு உடையதுங்கிறது தெரியுது. அந்த அடிப்படையான சட்டகம், ஃப்ரேம்வொர்க், ஃபண்டமெண்டல் ஃப்ரேம்வொர்க் ரெண்டு கோட்பாடுகளுக்கும் நெருக்கமான உறவு உடையது, ரெண்டு ஒன்று என்றே சொல்லிவிடலாம். அது அவருடைய அந்த மேலே ஐரோப்பிய நாட்டிற்கு, மேலே ஐரோப்பிய மக்களின் வாழ்க்கைக்கு சொந்தமான பிரிவுகளாக பிரிச்சுக்கிறார். இந்த இது இது கீழே உலகத்திற்கு வேண்டிய இது. ஆனா இது வந்து ஆழமா பார்க்கும்போது இது உலகம் முழுவதற்கும் பொதுவானது. நம்ம தொல்காப்பியர் சொல்றது உலகம் முழுவதற்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவானது. அவர் சொல்றது நான் சொல்றது எல்லா மொழிக்கும் பொருந்தும் சொல்றாரே தவிர மேலே ஐரோப்பிய மொழிகளுக்கு மட்டும்தான் அவர் சொல்லுவது பொருந்தும், முற்றுமாக பொருந்தும்ங்கிற அந்த வேற்றுமையை பார்க்கலாம். அப்புறம் தொல்காப்பியருடைய கவிதை இயலானது முழுமையானது. அவருடைய கவிதை கோட்பாட்டில் அந்த முழுமையை பார்க்க முடியாது, நிறைய அங்கங்க பிசுறுகள் அங்கங்க தோணும், அதெல்லாம் நான் விளக்கமா சொல்லல, நிறைய பிசுறுகள், எக்ஸப்ஷனல் கேசஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் இங்க தொல்காப்பியர்கிட்ட கிடையாது. அது இந்த மாதிரியான ஒரு முழுமையையும் ஒரு சிறப்பையும் ஃப்ரை சொல்லுகின்ற கவிதைகளிலே காண முடியாது. ஆனால் இந்த ஃப்ரை சொல்லுகின்ற கவிதைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தொல்காப்பியர் சொல்லுவது, தொல்காப்பியருடைய கோட்பாடு
எல்லா மொழி இலக்கியங்களுக்கும் பொருந்தக்கூடியதுங்கிற ஒரு உண்மை நமக்கு தெளிவா புலப்படுகிறது. அதுதான் அந்த கருத்து. இதுதான் தொல்காப்பியரின் தனி சிறப்புகள்ங்கிற தலைப்புல நான் சொல்ல வந்த கருத்து. அடுத்தது தொல்காப்பியத்தின் ஒருமையும் முழுமையும் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, தொல்காப்பியரத்தை பத்தி நம்முடைய அறிஞர்களே பலர் பலவிதமாக எழுதி இருக்கிறார்கள். தொல்காப்பியம் ஒரு காலத்தில் ஒருவரால் எழுதப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை கிளப்பியிருக்காங்க. இல்ல இரண்டு மூன்று தொல்காப்பியர், விரே தேப்போமியே சொல்ற இரண்டு தொல்காப்பியர்கள் இருந்திருக்க வேண்டும், ஏன்னா அது சில முரண்பாடுகள் இருக்கு இந்த பகுதிகளுக்குள்ள எழுத்து சொல் பொருள் அதுல சில முரண்பாடுகள் இருக்கு. அது வந்து அந்த முரண்பாடுகளுக்கு காரணம் இந்த சங்க இலக்கியத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட தொல்காப்பிய பகுதி ஒன்று, சங்க இலக்கியத்திற்கு பின்னால் எழுதப்பட்ட ஒரு வேறு ஒருவரால் எழுதப்பட்ட பகுதி சேர்க்கப்பட்டது காரணம். மூன்று தொல்காப்பியர்கள் சொல்றதும் உண்டு, மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் இத அப்படின்னு ஒருத்தர், அவரு தக்ககாசின்னு ஒருத்தர் ஜப்பானிய கல்வியாளர் தக்ககாசி, அவர் இத ஆராய்ச்சி ஆழமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். இத ஆழமா ஆராய்ச்சி, மொழியியல் ஆராய்ச்சி, கணினி மூலமாக மொழியியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அந்த தொல்காப்பியத்துல மூன்று வேறு நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். அதாவது ஒரு பகுதி ஒரு காலத்துல செய்யப்பட்டது ஒருவரால், இன்னொரு பகுதி எந்தெந்த பகுதின்னு அவர் குறிப்பிடுறார். அதுதான் அவருடைய ஆராய்ச்சியில இப்ப எழுத்ததிகாரத்துல இந்தந்த இயல்கள் எல்லாம் ஒரு காலத்துல எழுதப்பட்டன, சொல்லதிகாரத்துல இந்தந்த இயல்கள் எல்லாம் இரண்டாவது காலத்துல எழுதப்பட்டன, மூன்று நிலைகளில் எழுதப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார். இது வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு புலவர்களாலே எழுதப்பட்ட மூன்று பகுதிகளின் இணைப்பு அப்படின்னு அவன் தக்ககாசிங்கிற ஜப்பானிய கல்வியாளர், அருமையான கல்வியாளர்களா, அவருடைய பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா இது ஏதோ அவர் என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நுட்பமான முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை. அதுக்கு சான்று ஆதாரங்கள்லாம் சொல்ற, அதான் அதெல்லாம் ஒன்றும் நம்பும்படியாக இல்லை. அதை பிரான்சுவா குரோ ஒரே வாக்கியத்துல தள்ளி விட்டுறார், இது டூ சட்டில் டு பி ட்ரூ அப்படின்னு விட்டுற, ரொம்பவும் நுட்பமா இருக்கு, இது உண்மையாக இருப்பதற்கு வழி இல்லை அப்படின்னு அந்த ஆள் ஒரே வாக்கியத்துல தள்ளிடுறார். அதான் மூன்று நிலை நான்கு நிலை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். இதன் அவருடைய காலம் பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய காலம் எங்க கிமு, ஒரு பொற்கோ சொன்னார் கிமு 700, சில பேர் கிமு 300, 200 கிபி 6 அப்புறம்னு நம்ம மொழியல் நம்முடைய மொழியல் வல்லுநர்கள் சிலர் கிபி 6 நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்ப அங்கிருந்து கிமு 7 இருந்து அவர் கிமு 1000 தேவநாய பாவாணர், அங்கிருந்து இது வரைக்கும் கொண்டு வர்றாங்க கிபி 6-7 வரைக்கும் கொண்டு வர்றாங்க. இன்னொருத்தன் ஹெர்மன் டி கண்ணு, அவன் இன்னும் பின்னுக்கு தள்ளுறான் சங்க இலக்கியத்தை எல்லாம் கிபி 10 நூற்றாண்டுன்னு அவருடைய ஆராய்ச்சி. அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தோன்னதெல்லாம் எழுதியிருக்காங்க தொல்காப்பியத்தை பத்தியும் சங்க இலக்கியங்களை பத்தியும். அரைகுறையான ஆட்கள் எல்லாம் ஹாஃப் பேக்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த மாதிரி அரைகுறை ஆட்கள் அறிவு வச்சுக்கிட்டு அவங்க எழுதியிருக்கான். நான் அந்த ஹெர்மன் டீக்கன்ட்டே சொல்லிட்டேன், அவரு காவியாவின் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதுதான் இப்படியெல்லாம் சொல்ற சங்க இலக்கியம் கிபி 10 அப்படி இப்படின்னா. அந்த அவருக்கு சொன்ன, அவரு எங்க நிறுவனத்துக்கே வந்திருந்தார், நான் மொழியல் பொதுச்சேரியில மொழியல் பண்பாட்டு நிறுவனத்தோட இயக்குநராக இருந்தப்ப அங்க வந்திருந்தார், தமிழ் படிக்கிறதுக்காக வந்திருந்தார். படிச்சுட்டு கொஞ்ச நாள்லயே உடனே தொல்காப்பிய ஆராய்ச்சி சங்க இலக்கிய ஆராய்ச்சி எழுத ஆரம்பிச்சிட்டார். அவர் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தவர், இத பத்தி ஏதோ கொஞ்சம் கேள்விப்பட்டதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த மாதிரி எழுத தொடங்கிட்டார். புறநானூரை பத்தி எல்லாம் எழுதியிருக்கார். அந்த மாதிரி அவர் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க வந்து நல்லா புறநானூறு சங்க இலக்கியங்களை எல்லாம்
நல்ல உரைகளோட நல்ல மொழிபெயர்ப்புகளோட உட்கார்ந்து படிங்க, வீட்டில் உட்கார்ந்து நல்லா படிங்க. ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுத வேண்டாம், அது வந்து உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய பின்புலத்திற்கும் மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிட்டேன் இருக்காரு, என்ன இருக்காரா இன்னும் தொடர்ந்து ஆனா அதே மாதிரிதான் எழுதிக்கிட்டு இருக்காரு, அதே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி தொலைக்காப்பியத்தை பத்தி அதான் தெப்பமியே இந்த மாதிரி தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. காரணம் என்னன்னா அதுல உள்ள இடைச்சர்கள் தான் காரணம். அவங்க இடைச்சர்களை ஒத்துக்காம இடைச்சர்களையும் சேர்த்து நோக்கும் போது இந்த முரண்பாடுகள் தெரியும். அவர் காலையில பொறுக்கள் சொன்னார், நான் இடைச்சர்களை இளைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது அவ்வளவு சரியான முடிவாகாது. ஆனா அவரே சொல்லிட்டார், நீங்க உங்களுடைய நான் சொல்ற கருத்துக்களை எல்லாம் நீங்க ஏத்துக்கணுங்கிற தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த கருத்தை நம்ம தள்ளிடலாம். ஏன்னா இளைச்சர்கள் இருக்குன்னு தொல்காப்பியத்தை ஆழமாக படித்தவர்கள், இன்னும் பொற்கோவை விட ஆழமாக படித்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் வெள்ளைய வாரணனார், வெள்ளைய வாரணனார்லாம் மரபு இலக்கியத்துல ஆழங்கால் பட்டவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. இவருக்கு கூட அவர் ஆசிரியராக இருந்திருக்கலாம், பொற்கோவைக்கு கூட வெள்ளையார். இந்த வெள்ளை வாரணனார் போன்றவர்களெல்லாம் இலக்குவனார், ஒரு சொன்ன இலக்குவனார் வெள்ளை வாரணனார் இவங்கெல்லாம் இடைச்சர்கள் இருக்கு. இது எதது இடைச்சர்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆட்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லையும் வந்து நல்ல படித்த அறிவு உடையவர்கள் சொல்லியிருக்காங்க இடைச்சர்கள் இருக்கு. கமில் சுவல்லபில் சொல்லியிருக்காங்க. கமில் சுவல்லபில் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் இலக்கணங்களை பற்றியும் ஏராளமாக எழுதியிருக்கார். அவர் இங்க வந்து மூழ்கிட்டார். அவருக்கு தான் நம்ம முதல்ல பரிசு கொடுக்கறதா இருந்தது, பிரசிடென்சியல் அவார்டு, அது வாங்க இறந்து போயிட்டார். நாங்கள் முடிவு எடுத்தோம் அதுக்கு, அதை வாங்கறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். அவ்வளவு பணி செய்தவர். அவர் சொல்றார் தமிழ் இலக்கியம், அவர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு எழுதியிருக்கார். அதில் சொல்றார் இடைச்சர்கள் இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்களை பாழ்படுத்தணுங்கிறதுக்காகவே இடைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். இத நிறைய சான்றுகளும் தர்றார், அவரும் சான்றுகள் தர்றார். அவருக்கு அப்புறம் இன்னும் மேலை நாட்டு அறிஞர் இன்னொருத்தர் கோவர்னு, GOVER, கோவர்ங்கிறவர். அவர் அந்த ஃபோக் லிட்ரேச்சர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் 19வது நூற்றாண்டு பிற்பகுதி. சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் அதை போட்டிருக்காங்க, 20வது நூற்றாண்டின் முற்பகுதியாக இருக்கும். அதை ஃபோக் போயம்ஸ், ஃபோக் லிட்ரேச்சர் இன் சவுத் இந்தியான்னு அவர் நூல். அதில் எடுத்ததையுமே அவர் இடைச்சர்களை பற்றி தான் எழுதுறார். தமிழ் இலக்கியங்கள் இடைச்சர்களாலே வேண்டுமென்றே பாழ்படுத்தப்பட்டன அப்படின்னு அவர் எழுதுறார். எனக்கு இதை படிக்கும் போது, இதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அவருடைய காலத்திலேயே இடைச்சர்கள் இங்கே நிகழ்ந்துகிட்டே இருந்திருக்கு. திருமூலருடைய திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டா என்னன்னா, திருமூலருடைய திருமந்திரம் அநேகமா கிபி 3வது நூற்றாண்டு சமயத்தில் எழுதப்பட்டதா இருக்கணும். அது பக்தி இலக்கியங்களுக்கெல்லாம் முன்னோடி, தமிழ் பக்தி இலக்கியங்களுக்கு. அவர் வந்து தேப்பமியா சொல்லுவார், அதாவது இட் இஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர், இட் இஸ் அ டான் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் எல்லாம் எழுதுவார். அந்த திருமூலருடைய திருமந்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் வாழ்த்து ஒண்ணு போட்டாங்க. கடவுள் வாழ்த்தெல்லாம் தமிழ் இலக்கியங்கள்ல, பல இலக்கியங்கள்ல கடவுள் வாழ்த்து அந்த ஆசிரியர்கள் எழுதினது இல்லை, பின்னால் வந்தவர்கள் சேர்த்தது. பாயிரம் தத்திறப்பு பாயிரம் எல்லாம் கூட சந்தேகத்துக்கு ஐயத்திற்கு உரியவை. ஆசிரியர் தற்சிறப்பு பாயிரம்ங்கிறது ஆசிரியர் எழுதுறது, பாயிரம்ங்கிறது அவருடைய மாணாக்கரை யார எழுதலாம் அப்படின்னா மரபு இருக்கு. ஆனா எல்லா பாயிரங்களும் எல்லா தற்சிறப்பு பாயிரங்களும் இந்த உண்மையானவை என்று சொல்ல முடியாது. இதுக்கு இதுக்கு எழுதிய தொல்காப்பியத்திற்கு எழுதப்பட்டிருக்க பாயிரம் கூட நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன், அது கூட ஐயத்திற்கு உரியது. பழம்பாரனார் அவருடைய ஒரு சாலை மாணாக்கர் எழுதியது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அல்ல நான்மறை முற்றிய அப்படின்னு வருது, நான்மறை முற்றிய. ஆனா நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு,
வியாசர் வேதங்களை தொகுப்பதற்கு முன் எழுதப்பட்டது. நான் வரைக்கும் இங்க வழியே இல்லை. சொல்ல திருமூலருடைய இன்னும் வேற காரணங்கள் தான் இருக்கு, அதான் நான் பின்னாடி சொல்றேன். இத்திருமூலருடைய திருமணத்தில ஐங்கரணை அப்படின்னு கடவுள் வாழ்த்து, விநாயகரை பற்றிய வாழ்த்து. விநாயகர் இங்க வந்ததுக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். பரஞ்சோதி முனிவர் நரசிம்மபல்லவன் காலத்துல பரஞ்சோதி முனிவர் கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து வாதாபியிலிருந்து விநாயகர் சிலையை கொண்டு வந்தார், அப்புறம்தான் விநாயகர் வணக்கம் இங்க தொடங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள். இத வந்து இதுல கிபி 3ஆம் நூற்றாண்டுல எழுதுனத கொண்டு போய் இந்த கடவுள் வாழ்த்த திருமூலரே எழுதுனதா போட்டுட்டா என்ன ஆயிடுது? அப்ப திருமந்திரம் கிபி வையாபு பிள்ளைங்கெல்லாம் உடனே என்ன சொல்லுவார், இது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியா அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாங்க. இது அந்த கோவர் இதெல்லாம் சொல்ற இந்த மாதிரி எல்லாம் இடைச்சரியல்கள் நிகழ்ந்தன. இடைச்சரியல் தமிழ் இலக்கியங்கள்ல மட்டும் அவங்க இடைச்சரியல்கள் செய்யல, எல்லா இதை சமஸ்கிருத இலக்கியங்கள்லயும் இடைச்சரியல்கள் செய்தார்கள். யார் செய்தார்கள்னா அந்த வடமொழி சார்பு உடையவர்கள். அதை நீங்களே யார் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை நம்ம ஒன்னும் வெளிப்படையா சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அவர்கள் வந்து அவர்கள் சில நன்மை கருதி சில பலன்கள் கருதி இந்த மாதிரி இடைச்சரிகளை போட்டார்கள். ஒன்னும் இதை காலத்தால் இதை வடமொழி இலக்கியங்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவை என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இடைச்சரிகளுக்கு. இன்னொன்னு, நூலின் ஆன்மாவிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய இடைச்சர்களும் உண்டு. அவன் சொல்றான், கோவர் சொல்றான், எகன்ஸ்ட் த ஸ்பிரிட், எகன்ஸ்ட் த வெரி ஸ்பிரிட் ஆஃப் த ஒரிஜினல், அப்படி இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இடைச்சர்களாக சேர்த்திருக்கிறார்கள். ஒன்றே குலமும் ஒன்றே ஒருவனே தேவனும்னு திருமூலர் சொல்றார். ஆனா இங்க நாராயணனை பாடக்கூடிய பாடல்கள், சிவபெருமானை பாடக்கூடிய பாடல்கள், நந்தியை பாடக்கூடிய பாடல்கள்லாம் நிறைய இருக்கு அதுல திருமூலருடைய திருமந்திரத்தில எல்லாம். அதனால அது அப்ப நூலின் ஆன்மாவை குலைக்கக்கூடிய இடைச்சல்கள் செய்யப்பட்டனன்னு கோவர் சொல்றார். இந்த மாதிரிலாம் நடந்து அதனால இடைச்சல்கள் கவிஞர் சொல்லபில் சொன்ன கோவர் சொன்ன நம்ம ஆட்களை வேலைவாரணனார் இலக்கோனார் இவங்க எல்லாம் இடைச்சல்கள் இருக்குங்கிறாங்க. தொல்காப்பியத்தின் முழுமையை பற்றி பேசின கா பாலசுப்ரமணியம் இப்ப இவங்கள எல்லாம் இந்த இப்ப எழுதி தொல்காப்பியத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கின்ற ஏற்கனவே எழுதியிருக்கின்ற பேராசிரியர்கள் இருக்காங்க பாருங்க, மொழியல் பேராசிரியர்கள், அவர்கள் எல்லாரையும் விட தொல்காப்பியத்தில் ஆழங்கால் பட்டவர்ங்கிறது கா பாலசுப்ரமணியம் தான். அவர் தான் நிறைய எழுதியிருக்கார், டிஸ்கிரிப்டிவ் கிராமர் ஆஃப் தொல்காப்பியம்னு எழுதியிருக்கார், தொல்காப்பியத்தின் இலக்கண மரபுன்னு ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கார், தமிழ்லையும் எழுதியிருக்கார், தொல்காப்பியம் இண்டெக்ஸ் எழுதியிருக்கார். இதெல்லாம் அந்த கே பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர். அவர் இன்னும் இருக்கார், 85-86 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கார். அவரும் சொல்ற இடைச்சர்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற அவரும் சில சான்றுகள் கொடுக்கிறார். எதாவது இடைச்சர்கள் இவர் இலக்குனார் சொல்லியிருக்கார், வெள்ளைவாரன் சொல்லியிருக்கார். இந்த இடைச்சர்களை நீக்கிவிட்டு பார்க்கும் போது தொல்காப்பியத்தில் முள் முரண்பாடு ஏதும் இல்லை பாலசுப்ரமணியம் சொல்றது. இந்த இடைச்சர்களால் தான் இவர்கள் எல்லாம் தவறான வழியில், இந்த ஆராய்ச்சியாளர்கள் தவறான வழியில் சென்று 2 தொல்காப்பியர்கள் 3 தொல்காப்பியர்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படிங்கறத இவர் நம்ம உறுதியாக தக்க சான்றுகளோடு, நாம் நம்பக்கூடிய சான்றுகளோடு சொல்றவர் இந்த கா பாலசுப்ரமணியம் தான். அவரே தொல்காப்பியத்தின் ஒருமையும் முழுமையும்னே ஒரு தமிழ்ல கட்டுரை எழுதியிருக்கார், நீண்ட கட்டுரை. தொல்காப்பியத்தின் முழுமையும் ஒருமையும், த கம்ப்ளீட்னஸ் அண்ட் த யூனிட்டி ஆஃப் தொல்காப்பியம், த இன்டெகிரிட்டி ஆஃப் தொல்காப்பியம். அவங்க சொல்றது இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க மேலே, இன்டெகிரிட்டி ஆஃப் ஒர்க் ஆஃப் ஆர்ட், அது எப்படி ஒருமை தன்மையோடு விளங்குகிறது என்பதற்காக சொல்லப்படுவது. இந்த மாதிரி இடைச்சல்கள் இந்த ஆய்வு, இந்த கணினி வழி ஆய்வு, அதை வச்சுக்கிட்டு
இது வந்து தொல்காப்பியத்துல ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அப்படின்னு அது என்ன கணினி வழி ஆய்வை முறையாக பயன்படுத்தி இந்த முடிவுக்கு என்ன யாரும் வரல. இந்த இதை பொறுத்த மட்டும் இன்னொரு உங்களுக்கு சான்று சொல்லணும்னா ஹோமர் இரண்டு காப்பியங்கள் ஹோமருடைய பெயர்ல அதெல்லாம் வாய்மொழி காப்பியங்கள் எழுதப்பட்ட காப்பியங்கள் அல்ல. தொல்காப்பியம் மாதிரி அது இயற்றப்பட்டது அல்ல எழுத சொன்னார் எழுதப்பட்டது அப்படின்னு இது வாய்மொழி காப்பியங்கள். அந்த வாய்மொழி காப்பியம் இலியட் அண்ட் ஆடிசி அப்படிங்கிறது இந்த இலியட் அண்ட் ஆடிசி இரண்டு காப்பியங்கள்லயும் இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு. இது ஒரே ஆள் பண்ணினதா இல்ல இருவேறு கிரேக்கர்கள் கிரேக்க கவிஞர்கள் பண்ணினதா அப்படின்னு அவர் பழம்பாடல்களை எடுத்து வந்து தொகுத்து கொடுத்திருக்கார் அப்படிங்கறது ஒரு கருத்து. இது ஒரே அறிஞரா இல்ல இரண்டு கிரேக்க அறிஞர்களா இல்ல இது இலியட் வந்து கிரீஸோட வடக்கு பகுதியில் எழுதப்பட்டது இது ஒடிசி வந்து தெற்கு பகுதியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் எழுதினது மூணு பேர் எழுதினது இருவேறு இடங்களில் இருவேறு காலங்களில் எழுதப்பட்டது என்றதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த கணினி வழி ஆய்வை ஒருவர் மேற்கொண்டு அந்த சொற்களை எல்லாம் வச்சு ஆராயிருது. இலியட்ல இருக்க சொற்கள் ஆடிசியில இருக்க சொற்கள் கிரேக்க சொற்கள் பழம் கிரேக்க சொற்கள் அதுகளை வச்சு ஆய்வு செய்து எந்தெந்த சொல்லி எத்தனை தடவை வருது எங்கெந்த சூழல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்தெந்த தொடர்ல இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரேக்க பழமையான ஆய்வு அவனுங்கெல்லாம் கிரேக்க இலக்கியங்கள்ல ரொம்ப மேல நாட்டுக்காரங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளவனுங்க. அதுதான் அவங்களுக்கு மூலம் கிரேக்கோ ரோமன் லிட்ரேச்சர் தானே அவங்களுக்கு வெஸ்ட் யூரோப்பியன் இலக்கியங்களுக்கு எல்லாம் மூலங்கள் கிரேக்க அதனால அவங்களுக்கு அது மேல அவ்வளவு ஒரு அக்கறை. அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா இலியட் ஆடிசி ஒருத்தர் தான் எழுதி இருக்க முடியும் ஒருத்தர் தான் தொகுத்தது அது அந்த நாட்டு பாடல்களை அது நாட்டு பாடல்களா இருந்தா அதை தொகுத்தது ஒருவர் இல்ல எழுதினதா இருந்தா ஒருவரே பாடியது பாடல்கள் ஒருவரே பாடியவையான பாடல்களான ஒருவரே பாடியதாக இருக்க வேண்டுமே தவிர இரண்டு பேர் எழுதியதாக இருக்க பாடப்பட்ட பாடியதாக இருக்க முடியாது. கணினி வழி மொழியியல் ஆய்வு அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தது. நம்ம டிஐ சுப்பிரமணியம் அந்த மாதிரி ஒரு ஆய்வை எடுத்துக்கிட்டார் கலைச்சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் இதெல்லாம் காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஐ சுப்பிரமணியம் அவர் ஒரு பட்டியல் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பட்டியல் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் இதெல்லாம் இருக்க கால வரிசை மொழியியல் மொழி ஆய்வை மேற்கொண்டு அவர் செஞ்சிருக்கார். இப்ப இந்த சொன்ன பாருங்க அதாவது தொல்காப்பியத்தின் முழுமையும் ஒருமையும் பற்றி பாலசுப்ரமணியம் என்ன சொல்ற அவர் இடைச்சல்களை நீக்கிட்டு பாருங்கன்னு சொல்லிடுற. அதை தவிர வேற இதெல்லாம் சொல்றாரு ஒருமையை நிறுவுவதற்காக அவர் சொல்றது இந்த மூன்று அதிகாரங்களின் மொழி அமைப்பானது ஒரே தன்மையானது வேறுபாடு அற்றது மூன்று அதிகாரங்களில் பேசப்படும் செய்திகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உடையவை அப்படின்னு சொல்ற இதை எப்படின்னா அதுக்கு அவரு சான்றுகள்லாம் கொடுக்கிறார். இந்த சொல் அமைப்பு மொழி அமைப்பு ஒரே தன்மையானது அந்த மொழி அமைப்பு ஒரே தன்மையானதுங்கிறதுக்கு அவரே இன்னொரு இதையும் எடுத்துக்கிறார். அதாவது ஒத்த அமைப்புடைய சொற்களும் தொடர்களும் மூன்று அதிகாரங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு சோனா கந்தசாமி அவரும் தொல்காப்பியத்துல நல்ல ஆழமான பயிற்சி உடையவர் தொல்காப்பியத்தை முறையாக முழுமையாக ஆழமாக படித்தவர் சோனா கந்தசாமி சொல்றார் இந்த மூன்று அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் அதுல சில சொற்களும் தொடர்களும் மூன்று அதிகாரங்களிலும் வருகின்றன அது அவருக்கு தொல்காப்பியருக்கு ஃபேவரிட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அவருக்கு பிடித்தமான தொடர்கள் சொற்கள் மூன்று அதிகாரங்கள்லையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்களை பட்டியல் இடுறார். அந்த சொற்களுக்கு இவர் என்ன சொல்றார் சோனா கந்தசாமி முத்திரை சொற்கள் ஸ்டாம்ப் அதை அவருடைய தொல்காப்பியருடைய முத்திரை பதிந்த சொற்களும் தொடர்களும் வேர்ட்ஸ் விச் ஹவ் ரிசீவ்டு The stamp of Tolkien, the stamp of Tolkien's personality. அப்படின்னு அவர் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அந்த அது அதுவும் நம்பும்படியா
அலங்கடைங்கிற சொல். அவர் சொல்றாரு அலங்கடைங்கிறது எழுத்து அதிகாரத்துல வருது, சொல்ல அதிகாரத்துல வருது, பொருள் அதிகாரத்துல வருது. அல்லது என்ற சொல் எழுத்து அதிகாரத்துல வருது, சொல்ல அதிகாரத்துல வருது, பொருள் அதிகாரத்துல வருது. அவைதாம் என்ற சொல் எழுத்து அதிகாரம் சொல்ல அதிகாரம் பொருள். அரில்தப அரில்தப தெரிந்து பாயத்தில் இருக்குல்ல, அந்த அரில்தபங்கிற சொற்கள் சொல் எழுத்து அதிகாரத்திலையும் இருக்கு, பொருள் அதிகாரத்திலையும் இருக்கு. நினையுங்காலை அப்படிங்கிற தொடர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்ற நூற்பாலாம் சொல்றார். எந்தெந்த நூற்பாவில இது வருது? தேர்தல் நேருங்காலை எழுத்ததிகாரம் பொருளதிகாரம், ஞாங்கர் கிழந்து எழுத்ததிகாரம் பொருளதிகாரம். எனவே இந்த சொற்கள் எல்லாம் முத்திரை சொற்கள், அவர் விரும்பிய சொற்களும் தொடர்களும் மூன்று அதிகாரங்களிலும் வருகின்றன அப்படின்னு சோனாகாந்தசாமி சொல்ற. அதனால இந்த சொல் அமைப்பு அப்படிங்கறத வச்சு பார்த்தோம்னா மூன்று அதிகாரங்களிலும் இருக்க சொல் அமைப்பு இன்னும் அவர் ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொள்றாரு கா பாலசுப்ரமணியம். இதை இதுக்கு மேலையும் போற போய் பார்த்துட்டு இது மூன்று அதிகாரங்களையும் ஒருவர் தான் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்ற. அப்புறம் பொதுவான அடிப்படை சொற்கள் பேசிக் வொகாபுலரி, அடிப்படை சொற்கள் எடுத்து இலக்கணத்திற்கு தொல்காப்பிய இலக்கணத்திற்கு அடிப்படையான சொற்கள் அடிப்படையான கலை சொற்கள் இதுகளை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது மூன்று அதிகாரங்களுக்கும் இடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்ற. பொது பெயர்கள், பதிலி பெயர்கள் ப்ரோனவுன்ஸ், எண்ணு பெயர்கள், உடல் உறுப்புகள், உடல் உறவு பெயர்கள், அடிப்படை வினைகள் ஆகிய அனைத்தும் ஒருமையை காட்டுகின்றன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து காட்டுறேன். அதனால இந்த மூன்று அதிகாரங்களும் ஒருவர் தான் எழுதியிருக்க வேண்டும். இன்னொரு இது சொல்ற இன்னொரு கருத்தையும் அவர் தெளிவா சொல்ற. அதாவது முதல் இயல்ல தொல்காப்பியத்தோட முதல் இயல் உங்களுக்கு தெரியும் நூன் மரபு, அது எழுத்து அதிகாரத்துடைய முதல் இயலாகிய நூன் மரபு. அந்த நூன் மரபை பத்தி சொல்லும்போது நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாருன்னா, இந்த நூல் மரபானது மூன்று அதிகாரங்களுக்கும் பொதுவானது. அப்படித்தான் ஒரு அதிகாரமும் ஒரு அதிகாரம் ஒரு ஒரு இயலும் அவங்க அந்த தொடர்பை சொல்லுவாங்க. உரையாசிரியர்களுடைய வேலைகள் அருமையான வேலை அந்த பைமேலகரம். அதே மாதிரி அந்த அதிகாரங்களுக்கும் அதே பாடலுக்கு பாடல் உள்ள தொடர்பு, ஏன் இந்த பாடல் இந்த வரிசையில் வரு, இந்த பாடல்கள் இந்த வரிசையில் ஏன் வருகின்றன, அதான் அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் த டெக்ஸ்ட், அதை காட்டுறதுக்காக அவங்க அதை இந்த இயலுக்கு பின் இந்த இயல், இந்த இயலுக்கு பின் இந்த இயல், இந்த அதிகாரத்துக்கு பின் இந்த அதிகாரம், இந்த நூற்பாவிற்கு பின் இந்த நூற்பா, ஏன் வந்தது உரையாசிரியர்கள் ஆழமா பார்த்து அதை செய்திருக்கிறார்கள். அவன் நச்சினார்க்கினியர் தெளிவா சொல்ற, இந்த நூல் மரபானது மூன்று அதிகாரங்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்ற. அத பாலசுப்ரமணியம் அது சரியானதே என்று அதுக்கு அதை நிறுவதற்கு சில சான்றுகளை சொல்லிக் கொண்டு செல்கிறார். எனவே என்ன தெரியறதுன்னா, இது மூன்று அதிகாரத்தையும் முதலிலேயே அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய அந்த பிளான் ஆஃப் த ஒர்க், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஒர்க் அவரை முதல்ல தொல்காப்பியர் சிந்திச்சிருக்கார். இதை எப்படி கொண்டு போகணும், இந்த எந்தெந்த அதிகாரம், எந்தெந்த இயல்கள், இதெல்லாம் அவர் முன்னையே சிந்திச்சு முழுமையாக திட்டமிட்டு அப்புறம் எழுத தொடங்கியிருக்காரு. அறகுறையா முடிவு பண்ணிட்டு அப்பப்ப தோன்றத தொடர்கதை எழுதுறது மாதிரி நாவல் ஆசிரியர்கள் அந்தந்த இதழுக்கு தொடர்கதை எழுதி அனுப்புறமா அப்பப்ப எழுதி அனுப்புவான். அந்த கதையோட முடியில தொடரும் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தள்ளி விட வேண்டியது. அப்புறம் அதை முன்னுக்கு பின் முரண்பாடு நிறைய இருக்கும். பொன்னியின் செல்வன் கல்கியோட பொன்னியின் செல்வனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மூன்று ஆண்டுகளுக்கு மேல வெளிவந்தது தொடரா, முதல்ல ஐம்பதுகள்ல நான் அது கல்கியில தொடரா வரும்போதே நான் படிச்சிருக்கேன். ஐம்பதுகள்ல லேட் பிப்டிஸ் அப்ப வந்து கல்கியில முதல் கல்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும். அப்ப அது ரொம்பவும் தமிழ்நாடு பூரா கொடிகட்டி பறந்த நாவல், கொடிகட்டி பறந்த இதழ் கல்கி. அந்த பொன்னியின் செல்வன் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க இந்த தொடர்கதை எழுதுறவங்க எல்லாமே அவங்களுக்கு இந்த ஒரு இது அந்த முடியும் போது ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வச்சு விட்டுற வேண்டியது. அப்புறம் திருப்பி அப்பதான் அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி வாசகர்கள் பாதியிலேயே போயிடுவாங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு உத்தியை கையாளுவார்கள். அதனால அந்த நாவலுக்கு ஆர்டிஸ்ட்ரி
அப்படிங்கிறது இலக்கிய தன்மைங்கிறது இந்த தொடர் நாவல் சீரியலைஸ்டு ஃபிக்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட் கலைத்தன்மை குறைவாகத்தான் இருக்கும். காரணம் இதுதான், அவங்க வாசகர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் இந்த மாதிரி உத்திகளை கையாள்வாரு. அவரே சொல்லுவார், கல்கியே எழுதிக்கிட்டே வந்தார், மதுராந்தகன் அப்படின்னு ஒரு பாத்திரம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுராந்தகன்கிற ஒரு பாத்திரம் வரும்போது அவன் ஒரு இளவரசன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தார். திடீர்னு மாத்திட்டார், ஒரு சஸ்பென்ஸ் உண்டாக்கி அவனை ஒரு கொலகாரன் மாதிரி காட்டி, அவன் வந்து இல்ல இன்னொருத்த ஒரு ஒருத்த இன்னொரு அதாவது அந்த இன்னொரு பாத்திரத்தோட ஒரு பிராமண பாத்திரம் ஒண்ணு, அதுல மைனர் கேரக்டர் ஒண்ணு வரும், அதையும் இதையும் மாறுபட்ட பாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டா, இவன் தான் அவன் அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தில் ஒரு அத்தியாயத்துல எழுதும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, நான் மதுராந்தகன் என்பவரை இளவரசன் என்று நீங்கள் எல்லாம் நம்பும்படியாக எழுதி கொண்டிருந்தேன், ஆனால் அவர் இளவரசர் அல்லர், அவருடைய ஐடென்டிட்டி வேறுன்னு அப்படி எழுது. அது வந்து அவரே அப்ப மாத்திக்கிட்டது. அவர் என்ன சொல்ற, இது இன்னைக்கு முன்னாடியே தெரியும்னு போய் சொல்ற, அப்போதைக்கு மாத்தி இருக்காரு. அதை மாத்தினாதான் நாவல் தொடர முடியும், சஸ்பென்ஸ் தொடர முடியும். அந்த ஆயத்தகரிகாரன் கொலை பண்ணது யார் அப்படிங்கறத அந்த டிடெக்டிவ் நாவல் மாதிரி மாத்திடுறாரு கடைசியா கொண்டு போய். பொன்னியின் செல்வனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவன்தான் தலைவன் அதுக்கு நாவலுக்கு, அவனுடைய இதுதான் அவன்தான் தலைமை பாத்திரம். அவன் வந்து அரசை நிராகரித்து வேறு ஒருவருக்கு கொடுக்க முன் வந்ததுதான் அது, அவருடைய தியாகம் தான் இந்த நாவலின் மூல கருத்து அப்படின்னா அது சொல்றார். ஆனாக்க அதுல மூல கருத்தா இல்ல, நான்கு ஐந்தாம் பாகங்கள்ல எல்லாம் மாறி போய், முதல் மூன்று பாகங்கள்ல ஒரு மாதிரி போய், நான்கு ஐந்தாம் பாகங்கள்ல என்ன பண்ணிட்டாருன்னா இத ஒரு துப்பறிய நாவலா மாத்திரார். அந்த இவன் நான்காம் பாகத்துல ஆயத்தகைகாலம் கொல்லப்படுகிறான், அது கூட யாரு கொன்னது அப்படிங்கறது கல்வெட்டு செய்தி எல்லாம் மறைச்சிடுற கல்கி. அதெல்லாம் இது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இத கொன்றது யார் அப்படின்னு சொல்லி அதுவே ஐந்தாம் பாகம் இறுதி வரைக்கும் ஓடுது. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் யார் கொன்னான்னு தெரியல, அவருக்கும் தெளிவில்லை நமக்கும் தெளிவில்லை. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, இந்த தொடர் நாவல்கள் அப்படின்னு வர்றவற்றில இந்த ஆர்டிஸ்ட்ரிங்கிறது அடிபட்டு போயிடும். அதுக்கு காரணம் அவர்கள் முன்னாலேயே திட்டமிடாமல் எழுத ஆரம்பிப்பதா. அது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு எழுதணும்னா முன்னாலேயே திட்டமிட்டு எழுதி வச்சு அப்புறம் சீரியலைஸ் பண்றது இல்லை. முழு நாவலையும் எழுதிட்டு சீரியலைஸ் பண்ணா அது அந்த ஆர்டிஸ்ட் புலப்படும். அப்படி இல்லாம அப்பப்ப வாரம் எழுதுறதுன்னா அதுல எப்படி வருவாது, அந்த மாதிரியான முயற்சி. அதனால தொல்காப்பியருடைய நூன் மரபை படித்தோமானால் தொல்காப்பியத்தை முழுவதுமாக திட்டமிட்டு அவர் எழுதியிருக்கிறார் என்பது புலப்படும். அது அருமையான ஒரு ஆராய்ச்சி முடிவு. அதை நச்சினார்க்கே சொல்லியிருக்கார் அப்பவே, அதை வந்து பாலசுப்ரமணியம் அதை எடுத்துக்காட்டுகிறார். அப்புறம் இதை சில உள் முரண்பாடுகள் இருக்கு யார் தொல்காப்பியத்துல, அதனாலதான் ரெண்டு பேர் எழுதுனாதான் சொல்றோம்னு சொன்ன பாருங்க. இவரெல்லாம் தேப்போம் சொல்ற, மு அருணாச்சலம் கூட சொல்ற, இதுல முரண்பாடுகள் இருக்கு, உள் முரண்பாடுகள் இருக்கு. அதனால தொல்காப்பியர் ஒருவரே எழுதியிருக்க முடியும். அவர் காட்டுற சான்று பாருங்க, இது தேப்போமி சொல்றார் உள் முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தேப்போமி நல்ல பெருங்கல்வியாளர், அதை பத்தி நான் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. பன்மொழி புலவர், பெருங்கல்வியாளர். இருந்தாலும் சில சர்க்கல்கள் எல்லாருக்கும் ஏற்படுறது உண்மைதானே, அது இயல்பு தானே. அந்த மாதிரி சர்க்கல்ல அவர் போய் சாஞ்சிட்டார். என்ன அவர் என்ன பண்றார், அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருவு பொருளகாரத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது, எழுத்து சொல் அதிகாரங்களில் பயன்படுத்தப்படவில்லை. தேப்போமி சொல்றது எழுத்து சொல் அதிகாரங்கள்ல இது அதுங்கிற வேற்றுமை உருவு, ஆறாம் வேற்றுமை உருவு குறிப்பிடப்படாததால் வேறு ஒருவரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது வந்து பாலசுப்ரமணியம் சொல்ல, இது ஒரு தவறான முடிவு, நல்லா படிக்கல எழுத்து சொல் அதிகாரத்தை படிச்சிருந்தாருன்னா எழுத்து அதிகாரத்திலையும் அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உறுப்பு வருது, சொல்லதிகாரத்திலையும் அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உறுப்பு வருது,
114வது நூற்பா எழுத்து அதிகாரம், 164வது நூற்பா சொல்ல அதிகாரம். ஐ ஒடு கூயின் அது கண் என்னும் அவ்வாறு என்ப வேற்றுமை உருவே எழுத்து அதிகாரம். அவைதான் பெயர் ஐ ஒடு கூயின் அது கண் விழி என்னும் ஈற்ற சொல்லதிகாரம். எனவே இது அவர் சொல்லுவது தவறு, அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றார். வையாபுரி பிள்ளையும் இந்த மாதிரி தவறுகளை நிறைய செஞ்சிருக்கார், அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும், நல்லது. ஏன்னா வையாபுரி பிள்ளை அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி நடத்தியிருக்கார், மொழிகள் ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்திருக்காருங்கிறது பரவலாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து. சரி, ஒப்பாரி யாங்கண்டதில் அப்படின்னு அந்த கயமைங்கிற அதிகாரத்துல ஒப்பாரி யாங்கண்டதில் வருது. அவர் என்ன பண்ணிட்டார், ஒப்பாரி என்ற சொல் தமிழில் வழக்குக்கு வந்தது மிகவும் பின்னால் தான். எனவே இந்த ஒப்பாரி என்ற சொல்லை திருக்குறள் கையாளுவதால் இதன் காலம் கிபி 2வது நூற்றாண்டாக இருக்க முடியாது, இன்னும் பின்னுக்கு தள்ள வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டார். இது ஒப்பாரிங்கிறதா என்னன்னு பார்த்தா, ஒப்பார் யாங்கண்டது இல் திருவள்ளுவர் சொல்றது, ஒப்பார் குத்திய லிகரத்தை போட்டு ஒப்பாரி யாங்கண்டது, குத்திய லிகரம் அங்க வர்றது. இது ஒப்பார் யாம் கண்டது இல் அப்படிங்கறதா திருக்குறள் மூலம் வையாபுரி பிள்ளை ரொம்ப அவசரப்பட்டுட்டார். வையாபுரி பிள்ளை இது மாதிரியாகவே பாத்துக்கிட்டு இருக்கார், எங்கடா பிடிக்கலாம் அப்படின்னு, ஏதாவது வருதா வந்தா உடனே காலத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று. அது ஏன் அந்த மாதிரி முயற்சியை அவர் மேற்கொண்டார்னு தெரியல, அது ஏதோ அவருக்கு ஏதோ காரணங்கள் இருக்கலாம், ஆனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் உள்நோக்கத்துடன் செயல்படும் போது நிறைய தவறுகள் செய்யறாங்க, அந்த சர்க்கல்கள் இருக்கின்றன, அதை நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது. இந்த இது மு அருணாச்சலம் என்ன பண்ற, எழுத்து அதிகாரத்தில் 6 வேற்றுமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, சொல் அதிகாரத்தில் 8 வேற்றுமைகள் குறிப்பிடப்படுகின்றன, எனவே இது வந்து முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறார். ஆனா பாலசுப்ரமணியன் ஆராய்ச்சி பண்ணி சொல்ற அந்த அங்க அந்த 6 வேற்றுமைகளுக்குரிய பயன்பாடு பற்றி அதுல பேசுறார், இங்க 8 வேற்றுமைகளுக்குரிய பயன்பாடு பற்றி இங்க பேசுறார், அதனாலதான் இதை 8 வேற்றுமையை இங்க குறிப்பிடுறார், அதனால அதுல ஒன்னும் முரண்பாடு இல்ல, ஒன்னும் இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். அப்புறம் இன்னும் சில பேர் பொருளதிகாரத்தில் பேசப்படுகின்ற செய்தியின் அடிப்படையில் அது காலத்தால் பிந்தியது அப்படிங்கிற இல்ல நேரம் நேரம் இருக்கா அஞ்சே கால சரி நான் கால மணி நேரத்தில் முடிச்சேன். பொருளாதாரத்தில் பேசப்படும் செய்திகளின் அடிப்படையிலே அது காலத்தால் பிந்தியது என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஏன்னா இது இலக்கணம் இல்லையே, இது வந்து கவிதையில் ஆயிற்றே, கவிதையை பற்றியும் யாப்பை பற்றியும் அணியை பற்றியும் இங்க பேசுகிறார், எழுத்து அதிகாரத்திலையும் சொல் அதிகாரத்திலையும் தான் மொழியை பற்றி பேசுகிறார், எனவே இது வேறு ஒருவரால் வேறு காலத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுல என்னன்னா, மேலே ஐரோப்பிய இலக்கியங்கள் கிரீக் ஆகட்டும், லாட்டின் ஆகட்டும், ஹீப்ரு ஆகட்டும், அந்த இலக்கணங்கள் எல்லாம் இந்த இதை பத்தி பேசுறதே கிடையாது, கவிதை இலை பத்தி பேசுறது கிடையாது. வடமொழி இலக்கியங்கள் வடமொழி இலக்கண நூல்கள்லையும் இது மூணையும் பத்தி பேசுறது கிடையாது, ஏதாவது ஒன்ன பத்தி தான் பேசுவோம், எழுத்து சொல் அதை பத்தி தான் பேசுவோம், பொருளை பத்தி பேசுறது தனியா, அலங்காரத்தை பத்திய நூல்கள் உண்டு, யாப்பை பற்றிய நூல்கள் உண்டு, மூணையும் சேர்த்து பேசுகின்ற நூல் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. தொல்காப்பியத்துக்கு முந்தியோ இல்ல பலகாலம் பிந்தியோ கூட மூன்றையும் சேர்த்து பேசுவது என்பது கிடையாது. ஆனா இங்க நம்ம மரபு என்னன்னா, மூன்றையும் சேர்த்து பேச வேண்டும் இலக்கணங்கள் தான் தமிழ் மரபு. இது வேற்றுமொழி மரபுகள் வந்து இந்த வந்து இந்த பின் இதை பேச வேண்டாம் பேச கூடாது, அது வேறு துறையை சேர்ந்தது. அந்த இவரே சொல்லுவார், அந்த ஐந்திரா ஸ்கூல் ஆஃப் கிரமேரியன்ஸ் எழுதினார் பாருங்க, அந்த ஏசி பர்னல
இது என்னடா இது சம்பந்தம் இல்லாமல் பொருள் அதிகாரத்தை இதில் சேர்த்திருக்கிறார்கள். அவர் இன்னும் ஒரு படி மேல போவார். இடைச்சொல் உரிச்சொல்ல பத்தி எல்லாம் கூட இலக்கணம் பேச வேண்டியது இல்லை, அவங்களுக்கு அது இல்லை. அதனால இடைச்சொல் உரிச்சொல்லோட பெருமை அவனுக்கு தெரியல. உரிச்சொல்லோட பெருமை கவிதை உணர்வு இருக்கவனுக்கு தான் உரிச்சொல்லோட பெருமை தெரியும். அது இல்லாதவனுக்கு அது அந்த அந்த ஆட்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அது இன்னொன்னு வாலர்ந்த நரி மாதிரி அவங்க மொழியில இல்லாததெல்லாம் இலக்கணத்தோட சேர்ந்தது இல்லை. அவங்க வாழ்ந்த நிறைய வாழ் போனது ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி அவனுங்க அவங்க என்னென்ன கோளாறுகள் இருக்கு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு விஷமத்தனங்கள் குறும்புத்தனம் இதெல்லாம் அறியாமை காரணமாகவும் நடந்திருக்கு, வேண்டுமென்றேயும் நூல் நோக்கத்தோடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக சொல்றேன் வந்து இதெல்லாம் இலக்கணத்தை சேர்ந்தது இல்லையா, இதை எதுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னு அவர் எழுதிட்டு போறார். குறிச்சொல்ல பத்தி இவ்வளவு தேவையா, குறிச்சொல்ல பத்தி தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறது எவ்வளவு அருமையானது. குறிச்சொல் கவிதை மொழியை பத்தியும் அவர் பேசுறார். அதனாலதான் குறிச்சொல்ல பத்தி அவர் அவ்வளவு அதிகமா பேச வேண்டியிருக்கு. அவர் வெறும் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு இதை பற்றி மட்டும் பேசலையா, அவர் சொன்னா பாருங்க மோஸ்ட் பேனல் ஆர்டினரி லாங்குவேஜ் டு த போயட்டிக் லெவல்னு அவர் சொன்னா பாருங்க ஏகே ராமானுஜர். அதுக்காக தான் சொல்றான் இந்த குச்சம் வரைக்கும் போறாரு அவர். செய்யுள் வழக்கு செய்யுள் மொழி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுற. செய்யுள்ள கவிதையில கையாளப்படுகின்ற கவிதை மொழி இது, இது வந்து கவிதை மொழியாகவே வளர்க்கப்பட்டது தமிழ். இந்த செம்மொழிகள்ல பார்த்தோம்னா அதெல்லாம் அவங்க சொல்றாங்கல்ல கிரேக்கம் வந்து லத்தீன் சட்ட மொழி, கிரேக்கம் தத்துவ மொழி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாருங்க. லாட்டின் அந்த இட்டாலியன் வந்து இசை மொழி, பிரெஞ்சு காதல் மொழி அப்படின்னு சொல்ற தனியாக அடிகள் கூட அதை குறிப்பிடுற. குறிப்பிட்டுட்டு அவர் தமிழ் வந்து பக்தி மொழி அப்படிங்கிறார். அந்த முடிவுக்கு வர பக்திக்கு மட்டும் அல்ல, பக்தி மட்டும் பாடுபொருளானது இல்லை இது. இது வந்து ஏன்னா பக்தியை பற்றிய இலக்கியங்களை விட மற்ற அக நுணுக்கங்களை பற்றிய அகமரபை பற்றிய இலக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு, புறமரபை பற்றிய இலக்கியங்கள் நிறைய இருக்கு. எனவே இது எல்லா பாடுபொருள்களுக்கும் ஏற்ற கவிதை ஊடகமாக தமிழ் வளர்க்கப்பட்டிருக்கு, உணர்வோடு செய்திருக்கிறாங்க. எல்லா பாடுபொருள்களுக்கும் அகப்புற பாடுபொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஊடகமாக அது கவிதை மொழியாக செம்மொழிகளாகட்டும் இல்ல நவீன மொழிகளாகட்டும் எல்லா மொழிகளிலும் இல்லாத ஒரு ஒரு சிறப்பு கூறு இது. அந்த கவிதை மொழியாக வளர்க்கப்பட்ட செம்மொழி இது. ஏன்னா இது சும்மா நம்மளா நமக்குள்ள பெருமையா சொல்லிக்கணுங்கிறதுக்காக சொல்றது இல்ல. இது தொல்காப்பியத்திலிருந்து பாத்துக்கிட்டு வந்தோம்னா தெளிவா தெரியும் இது எப்படி. இவ்வளவு கவிஞர்கள் வேற எந்த மொழியிலையும் கிடையாது. இப்ப கூட பாண்டிச்சேரியில நாலு பேர்த்துல ஒருத்தர் கவிஞரா இருப்பார், ஆறு பேர்த்துல ஒருத்தர் கவிஞரா இருப்பார். அந்த கவிதை மரபு அந்த மாதிரியானது அது. இது தமிழ் கவிதை மரபுங்கிறது தொன்று தொட்டு அந்த கவிதை உணர்வு கவிதையில உள்ள பற்றுதல் அது அந்த மாதிரி. இங்கே மாதிரி கவிஞர்களை பற்றிய இவ்வளவு தொன்மங்கள் இவ்வளவு கதைகள் வேற எந்த மொழியிலையும் கிடையாது. கம்பரை பத்தி எவ்வளவு கவிதை கதைகள் சொல்றோம், நிறைய கதைகள் தான் வரலாற்று உண்மைகள் இல்ல அதை சொல்லா. இவ்வளவு கதைகள் துன்பங்கள் கற்பனைகள் கவிஞர்களை பற்றி வேற எங்கேயுமே கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது அவ்வளவு. இது நாவலர் சரிதம்னு ஒரு நூல், அப்ப கவிஞர்களை பற்றிய கதைகள் எல்லாம் நிறைய அவரே சேர்த்து விட்டுட்டார் ஆசிரியரே. இந்த மாதிரி இது வள்ளுவரை பத்தி எவ்வளவு கதைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், கம்பனை பத்தி எவ்வளவு கதைகள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஔவையாரை பத்தி எவ்வளவு கதைகள் இதெல்லாம் அந்த நம்முடைய கவிதை மரபு நீண்டது ஆழமானதுங்கிறதத்தான் காட்டுது நமக்கு இல்ல. இந்த இனத்துக்கே உள்ள ஒரு கவிதை பற்று இன்னும் இங்க கவிதை அழிய இப்ப மேலை நாடுகள்ல கவிதை ஏறக்குறைய அழிந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லணும். அங்க வந்து நாவல் சிறுகதை அதெல்லாம் மேல போயிடுச்சு, திறனாய்வு கூட மேல போயிடுச்சு, கவிதைங்கிறது படிப்படியாது காப்பியங்கள் அங்க அழிஞ்சு போச்சு. வந்து படிப்படியா கவிதைக்கு உள்ள சிறப்பு இப்பொழுது அளிக்கப்படுவது கிடையாது. இங்கதான் நம்ம தமிழ்நாட்டில் தான், இப்ப மற்ற மாநிலங்கள்ல கூட அது கிடையாது, தமிழ்நாட்டில் தான் என்ன கவிதையை
இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் இந்த மரபு தான். அதே அதாவது அதனாலதான் அவர் வந்து பொருளதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதனாலதான் தமிழ் கவிதை இயல்ல வந்து இந்த தமிழ் இலக்கணத்துல கவிதை ஊடகத்திற்கு இவ்வளவு இடமும் செல்வாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் கூறும் கவிதை மொழின்னு நான் ஒரு நீண்ட கட்டுரை எழுதினேன். எழுத்ததிகாரத்திலிருந்து பொருள் அதிகாரம் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு இதை சொல்லும் போது கவிதையில எப்படி வருதுங்கிறத சொல்றார். பேச்சு வழக்கில் எப்படி இருக்கு, சாதாரண உரைநடை வழக்கில் எப்படி இருக்கு, பொது வழக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவிதைக்கு வரும்போது அது ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பார். இது கவிதையை கையாளலாம் எழுத்து எழுத்ததிகாரத்திலையும் சொல்ற சொல்லதிகாரத்திலையும் சொல்றார். இது வந்து சாதாரணமாக உரைநடையில் கையாளப்படுவது இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை, கவிதையில் கையாளப்படலாம். இப்போ ஒரு ஒரு சான்று சொல்றேன். என்ன இதெல்லாம் நம்ம நம்பும்படியாக இருக்க வேண்டாம். அவங்க சொல்ற மாதிரி நம்ப கூடாத ஐயத்திற்குரிய இதெல்லாம் சொல்ல முடிச்சு வந்து கரிகாலன் என்னும் மன்னன் வந்தான். அவன் நாடுகளை கைப்பற்றினான், அணையை கட்டினான். அப்படி சொல்லிட்டு போகும்போது நம்ம உரைநடையிலோ பேச்சொலியோ முதல்ல கரிகாலன் பெயரை சொல்லிடணும். அவன் பல நாடுகளை வென்றான், அவன் அணையை கட்டினான். அப்புறம் அடுத்தது கரிகாலன் ஆரம்பிச்சோம்னா கரிகாலன் வேற ஒருத்தன், அந்த அவன் வேறங்கிற மாதிரி ஆயிடும் பேச்சு வழக்கிலேயே. ஆனா அதை சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்ற இது மாதிரி ஆயிடும். ஆனா கவிதை வழக்கில் அது பரவாயில்ல, முதல்ல அவன் சொல்லிட்டு அப்புறம் பேரை கொண்டு வரலாம். கவிதை எழுதிட்டு போகும்போது அது தவிர்க்க முடியாததா இருக்கலாம். அந்த அந்த மாதிரி அதுக்கு கவிதை சான்றுகளை உடனே உரையாசிரியர்கள் கொடுக்கறாங்க. எங்க அந்த மாதிரி பேர் பின்னாடி வருது, ப்ரோனவுன் எப்படி முன்னாடி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால எதுக்கு சொல்றேன்னா, கவிதை வழக்குக்கு அவர் கொடுக்கிற அந்த எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் போயட்டிக் லைசன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கவிஞனுக்குரிய உரிமை, சொல்லையும் மொழியையும் கையாளும் போது கவிஞனுக்கு உள்ள உரிமைகள் அதை சொல்லிட்டே போறார். எழுத்ததிகாரத்தில் சொல்றார், சொல்லதிகாரத்தில் சான்றுகள்லாம் நான் அந்த கட்டுரையில கொடுத்துருக்கேன், பொருளதிகாரத்தில் சொல்றார். எனவே அவங்க வந்து கவிதை மொழியை அந்த தமிழை வந்து கவிதை ஊடகமாக கருதினார்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கு தேவைதான், ஆனால் அது சிறப்பாக செயல்பட கவிதை ஊடகமாக செயல்படும் போதுதான் செயல்படுகிறதுன்னு அவர் சொல்றார். அதை ஆனா இந்த மரபு, இது இந்த மரபை புறக்கணிக்கும் போதுதான் பொருளதிகாரத்துக்கு இலக்கணத்துல என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வரும். இதை அந்த இவர் புரிந்து கொண்டு பேச டேவிட் சுல்மன் ஒரு ஆள், டேவிட் சுல்மன் பேர் பெரிய அறிஞர், யூத பேரறிஞர், தமிழ் எ பயோகிராபின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அண்மையில் தமிழ் எ பயோகிராபி டேவிட் சுல்மன் SHULMAN, அது பல படிகள் விற்பனையாகி உலக அளவில் விற்பனையாகிட்டு இருக்கு. அதில் சில முரண்பாடான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கார். அது நான் கட்டுரை ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி நீங்கள் சில தவறான முடிவுகளால் தமிழை ரொம்பவும் மிகவும் பாராட்டி பேசுகிறார். சங்க இலக்கியங்களும் ரொம்பவும் பாராட்டி பேசுறார். இது அவர் சொல்றார், இந்த சங்க இலக்கிய பாடல்கள் 2000 ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழினத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல, எங்களுக்காக எழுதப்பட்டவைங்கிறார். இப்பொழுது இங்கே வாழுகின்ற உலகின் எந்த பகுதியிலும் வாழுகின்ற மனித இனத்திற்காக எழுதப்பட்டதுன்னு அதோட ரெலவன்ஸ் சொல்றேன். அதோட அப்பீல் அந்த மாதிரி இருக்கு. சங்க பாடல்களுடைய தாக்கம் அந்த மாதிரி இருக்கு. அதிர்ச்சி அடைய செய்கிறது. They will arrest you at any time or any day. அத ஒரு சங்க பாடலை படிச்சுட்டீங்கன்னா அப்படியே அதுலயே மூழ்கி போயிடுவீங்க. அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கானுங்க. அப்பொழுது பாராட்டுறார் அவர். அந்த டேவிட் சுல்மன் சொல்றார், ஃபர்ஸ்ட் கிராமேரியன் ஃபர்ஸ்ட் போயட் அப்படின்னு சொல்ற. தொல்காப்பியரை வந்து குறிப்பிடும்போது மறைமுகமாக தொல்காப்பியரை குறிப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிராமேரியன் ஃபர்ஸ்ட் போயட் அப்படிங்கிறார். ஏன்னா தொல்காப்பியமே கவிதை மொழியில அமைஞ்சிருக்கு பாருங்க. தொல்காப்பியம் அருமையான கவிதை மொழி, அதிலிருந்து புறநானூற்று பாடல்கள் அதிலிருந்து எடுத்து கவிதையை உண்டாக்குறான். திருவள்ளுவரே தொல்காப்பியத்திலிருந்து எடுத்துக்கிறார் கவிதையை. நிறைமொழி மாந்தர்
அகஸ்திலிங்கம், தேப்பவுமி,
அருணாச்சலம் இவங்க எழுதுனதுக்கு மு அருணாச்சலத்துக்கு கூட உரிய விளம்பரம் கிடைக்கல. இந்த மத்தவங்க எழுதுனது சாவே சுப்பிரமணியம், வையா குறிப்பிள்ளை இவங்க எழுதுனதுக்கு தான் விளம்பரம் இருக்கே தவிர, இன்னும் இந்த இவங்க ஈழத்து அறிஞர்கள் அவங்க எழுதுனது கைலாசபதி சிவத்தம்பி இவங்க எழுதுனதுக்கு தான். சிவத்தம்பிக்கு தொல்காப்பியத்துல நம்பிக்கையே கிடையாது. தொடக்கத்துல தொல்காப்பியத்தை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவார், அப்புறம் பின்னால மாத்திக்கிட்டாரு. அதை தொல்காப்பியத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, எங்கேயா எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் கேட்பார், மேடை பேச்சுல கேட்டுக்கிட்டு இருப்பார், அப்புறம் பின்னாடி மாத்திக்கிட்டார, அதை விட்டுட்டாரு. அதனால இவங்களுக்கு தான் விளம்பரம் கிடைச்சிருக்கே தவிர, இந்த பாலசுப்ரமணியத்தோட கட்டுரைகளுக்கு விளம்பரம் இவங்களெல்லாம் விட ஆழமா ஒரு தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு வாழ்க்கை நூலாகவே எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். வாழ்க்கை முழு ஒரு லைஃப் டைம் ஒர்க்கா தொல்காப்பியத்தை பத்தி செஞ்சிருக்கார். அவர் கட்டுரை தொல்காப்பியத்தின் பழமை புவியியல் வரலாற்று சான்றுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதுல பொருளாதாரம் பேசுகின்ற திணை நில பாகுபாட்டையும் சங்க இலக்கியம் காட்டும் திணை நில பாகுபாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். திணை நில பாகுபாடு தொல்காப்பியத்தில் எப்படி பேசப்பட்டிருக்கு, சங்க இலக்கியங்கள்ல எப்படி பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியத்திற்கு பின்னால் தோன்றியவை அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறேன். இது சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியத்திற்கு பின்னால் தோன்றியவைங்கிறது பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டது. சில பேர் மட்டும்தான் சங்க இலக்கியங்களுக்கு பின்னால் தான் தொல்காப்பியம், கைலாசபதி அந்த மாதிரியான கருத்து, சங்க இலக்கியங்களுக்கு பின்னால் தான் தொல்காப்பியம் எழுதப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது தவறான கருத்துங்கிறத இந்த அறிஞர்களெல்லாம் வேலைவாரணர் போன்றவர்களெல்லாம் இவங்கெல்லாம் சங்க இலக்கியத்திலையும் தொல்காப்பியத்திலையும் ஆழங்கால்பட்டவர்கள், அவர்கள்லாம் அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒன்று நேரம் அதோட நிறுத்திக்கிறேன், அப்புறம் இதை தொடரலாம், தொடர்ந்து தொல்காப்பியமும் ஐந்திரமும் அடுத்த இதுல கட்டுரை. ஐயா அவர்களை நன்றி. தொல்காப்பியத்தின் தனிச்சிறப்புகள், திணை கோட்பாடு, தொல்படிவ திறனாய்வு கோட்பாடு, தொல்காப்பியத்தின் முழுமை தன்மை, இடைச்சிறுகள் நீக்கினாலும் உள்முரண்கள் இல்லாமை ஆகியவற்றை கொடுத்து அருமையான சொற்பொழிவாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இன்றைய அமர்வு நிறைவடைகிறது. நாளை காலை 10 மணிக்கு இரண்டாம் நாள் முதல் அமர்வு தொடரும். நன்றி. அது வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க.